MTC-இன் மாஸ் ஐடியாவால் கிட்டத்தட்ட 700 பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வசதி. அப்படி என்ன வசதி பொருத்தப்பட்டிருக்கு, இது வாகன ஓட்டிகளுக்கு பயனுள்ளதா அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? MTC பேருந்துகள்ல சாலையில போகக்கூடிய இருசக்கர வாகனங்கள் பொதுவா விபத்துக்குள்ளாகிறது. இந்த பேருந்துகளை முந்தி செல்றதுக்கு முயற்சி பண்ணும் போதோ இல்ல எதிர்பாராத விதமா விபத்து ஏற்படும் போதோ பல இருசக்கர வாகன ஓட்டிகள் பேருந்துக்கு அடியில போய் சிக்கி உயிரிழக்கிறாங்க. இதை தடுக்கிற விதமா MTC பேருந்துகளுடைய கீழே ரெண்டு புறமும் பக்கவாட்டுல தடுப்பு கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்காமா, இதுக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 600 மேற்பட்ட வழித்தடங்கள்ல 3000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில பேருந்துகள் போகும்போது பக்கவாட்டுல வரக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி சக்கரத்துக்கு அடியில சிக்கி உயிரிழக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காகவும் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவும் மாநகர போக்குவரத்து கழகம் இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. பேருந்து சக்கரங்களுக்கு நடுவுல இந்த விபத்தை நடக்காம தடுக்கிறதுக்காக தடுப்பு கம்பிகள் அமைக்கிறதுக்காக முழு பணியில ஈடுபட்டு இருக்காங்களாமா. இதுக்காக கிட்டத்தட்ட 2212 பேருந்துகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கான். இதுல முதல் கட்டமா 600 பேருந்துகளையும் இரண்டாவது கட்டமா 1612 பேருந்துகளும் தேர்வு செய்யப்பட்டதா கூறப்படுது. இதுவரைக்கும் 715 பேருந்துகள்ல இந்த பாதுகாப்பு வசதி பொருத்தப்பட்டிருக்கிறதாவும் கூறப்படுது. கம்பிகளை பொருத்துற பணியும் தொடர்ந்து முழு வீச்சுல ஈடுபட்டு வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு பக்கம் பேருந்துடைய பக்கவாட்டுல செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதை பார்த்த பலரும் பேருந்துக்குள்ளயும் இந்த மாதிரி பல வசதிகளை மேம்படுத்தினா அது பயணிகளுக்கு நன்மையில முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சிருக்கு.